கனடாவிலிருந்து யாழ்ப்பாணம் வந்த பெண்ணொருவர் அவரது கணவரின் தாயாரால் தாக்கப்பட்டு காது செவிப்பறை கிழிந்த நிலையில் தனியார் மருத்துவமனை ஒன்றில் சிகிச்சை பெற்ற சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணம் அராலி பகுதியிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில், யாழ் அராலி பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவருக்கு குறித்த கனடா பெண்ணுடன் கடந்த வருடம் திருமணம் நடந்துள்ளது. சண்டிலிப்பாய் பகுதியை பூர்வீகமாகவும் கனடாவை வசிப்பிடமாகவும் கொண்ட குறித்த பெண் தாய் தந்தையரை இழந்த நிலையில் கனடாவில் சூப்பர் மார்க்கெட் ஒன்றை நடத்தி வருவதாக கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் திருமணத்தின் பின்னர் குறித்த பெண் தனது கணவரை கனடாவிற்கு அழைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வந்த நிலையில் கடந்த வாரம் அவரை கூட்டிச் செல்வதற்காக யாழ்ப்பாணம் வருகை தந்துள்ளார். கணவரின் தாய் வீட்டில் தங்கியிருந்த நிலையில் நேற்றைய தினம் கணவரின் தாயாருக்கும் குறித்த பெண்ணுக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. முழங்காலுக்கு மேல் குட்டைப்பாவாடை அணிந்திருந்த நிலையில் காலுக்கு மேல் கால் போட்டவாறு கணவரிடம் இருந்த இடத்தில் வேலை வாங்கியுள்ளார். இது தொடர்பில் கணவரின் தாயார் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார். ஊரில் தம்மை மற்றவர்கள் தாறுமாறாக பேசுவார்கள் என்றும் இவ்வாறான அலங்கூல ஆடைகளை வேண்டுமானால் கனடாவில் அணியுமாறும் கடும் துணியில் கண்டித்துள்ளார். இதனையடுத்து ஆத்திரமடைந்த குறித்த பெண் கணவரின் தாயை நோக்கி சடப் யோ மவுத் என்று ஆங்கிலத்தில் தாறுமாறாக பொழிந்து தள்ளியதுடன், இறுதியில் உங்களைப் போல பட்டிக்காட்டு குடும்பத்தில் கல்யாணம் முடித்ததை நினைத்து திட்கப்படுகின்றேன் என்று கூறியுள்ளார். இதனையடுத்து கோபமடைந்த மாமியார் தனது மருமகளின் காதை பொத்தி பலார் என்று அறைந்துள்ளார். இதனால் காதை பொத்தியவாறு குறித்த கனடா பெண் வீரிட்டு அலறியுள்ளார். உடனடியாக கணவரின் தாய் வீட்டிலிருந்து தனது பொருட்களை எடுத்துக்கொண்டு யாழ் நகரத்தில் உள்ள தனது தாய்மாமன் வீட்டில் சென்று தங்கியதுடன் ஒரு பக்க காது அடைத்துள்ள நிலையில் இன்று தனியார் வைத்தியசாலை ஒன்றில் சென்று பரிசோதித்த போது செவிப்பறை கிழிந்திருப்பது அவதானிக்கப்பட்டுள்ளது. தற்போது தனது மாமியாருக்கு எதிராக போலீசாரிடம் முறைப்பாடு செய்யப்போவதில்லை என்றும் தனது கணவரை விவாகரத்து செய்யப்போவதாகவும் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.